வணக்கம் குட்டீஸ், இப்ப நாம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்றுல வளர்த்தமிழோட புத்தக பயிற்சி வினா விடை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க லைக் தான் எனக்கு ஒரு பூஸ்ட். முதல்ல நாம மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போறோம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமாய். நான் உங்களுக்காக டிக்கும் கொடுத்திருக்கேன், எடுத்தும் தெளிவா எழுதியிருக்கேன். புக்ல நோட் பண்ணும் போது பிழை இல்லாம எழுதிக்கோங்க. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை. சிலம்பு பிளஸ் கூட்டல் அதிகாரம், சாரி, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு, உலக மொழிகளுள் தனிச்சிறப்பு உடையது தமிழ். நாள்தோறும் நாம் நாள்தோறும் திருக்குறள் படிப்பது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்ட இடத்தை நிரப்புக. உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி. தமிழ் மொழி பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. உயர்த்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ், செந்தமிழ், அதுக்கப்புறம் செம்மொழி, அந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் உண்டு. நம்ம முத்தமிழ் நீங்க எழுதியிருக்கோம். தமிழில் வளஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா. தமிழில் இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, ழா. அறிவியல் தமிழும் கணினி தமிழும் தமிழ் வடிவங்களாகும். அறிவியல் தமிழ்னா அறிவியலுக்கான குறியீடுகளும் தமிழ்ல உள்ளது. அதே மாதிரி கணினி தமிழும் தமிழ்ல இருக்கு. கணினினா கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய மொழியும் தமிழ்லயே இருக்கு. பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டும் சங்க நூல்கள் எனப்படும். இதுதான் கோடிட்ட இடத்தை நிரப்புக. பத்து கொடுத்திருக்கேன் உங்களுக்காக. இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பொருத்துக. இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக பொருத்துகலாம் உங்களுக்காக நான் கூடுதலா கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வரும். கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஒன் வேர்ட்ல கோடிட்ட இடத்தை நிரப்புக வரும். பொருத்துகளை கண்டிப்பா இது கொடுப்பாங்க. அதனால உங்களுக்காக கூடுதலா கொடுத்துருக்கேன். இதுவும் கண்டிப்பா உங்க எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அருகு கோரை, புல் வகையை சார்ந்தது. நெல் வரகு, தாள் வகையை சார்ந்தது. கரும்பு நாணல் தோகை வகையை சார்ந்தது. பனை தென்னை ஓலை வகையை சார்ந்தது. அருகு கோரை புல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த செடி எல்லாம் புல் வகையை சார்ந்தது. அது வெறும் புல்லு மாதிரி முளைக்கும். நெல் வரகுலாம் தாள் வகையை சார்ந்தது. நெல் வரகுலாம் குறிப்பிட்ட உயரம்தான் வளரும். நெல்மணி வரகு அதெல்லாம் வந்து உதிர்த்த அப்புறம் அது வந்து தாள் மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்து கரும்பு நாணல். நீங்க பாத்திருப்பீங்கல்ல கரும்பு செடி, கரும்புக்கு மேல ஒரு மாதிரி தோகை மாதிரி இருக்கும்ல, அதனுடைய இலைகள் எல்லாம், கரும்புகளோட இலைகள் பொங்கலுக்கு பாத்திருப்பீங்களே, அது வந்து தோகை மாதிரி விரிஞ்சு இருக்கும். அது தோகை வகை. பனை தென்னை எல்லாம் ஓலை மாதிரி இருக்கும். அதுல வீடு கூட கட்டலாம். பனை ஓலையில நிறைய பொருட்கள் செய்யலாம். தென்னை ஓலையில வீடே பின்னுவாங்க, குடிசையே பின்னுவாங்க, பனை ஓலையிலையும் தென்னை ஓலையிலையும். இங்க பாருங்க, முதலை குறுந்தொகை, மருந்து அகநானூறு, பார் பெரும் பானாற்று படை, வெள்ளம் பதிற்று பத்து. இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த நூல்கள்ல பயன்படுத்தினாங்க. முதலை குறுந்தொகையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, மருந்து அகநானூர்ல, பார் வந்து பெரும் பானாற்று படை, வெள்ளம் பதிற்று பத்து. அடுத்து பாருங்க, சேர்த்து எழுதுக. செம்மை கூட்டல் மொழி செம்மொழி.
பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். அடுத்து நம்ம குருவினா தான் பார்க்க போறோம். தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும். ஆகவே இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது. இப்போ தொல்காப்பியத்துலதான் வந்து தமிழ்ல தொல்காப்பியத்துலதான் இலக்கணங்கள் வந்து கரெக்டா பின்பற்றப்பட்டது, சரிங்களா? அந்த தொல்காப்பியம் நூல்கள்ல படிச்சீங்கன்னா சரியான இலக்கண முறை இருக்கும். ஆனா தமிழ்ல கிடைச்ச பழமையான நூலே தொல்காப்பியம் தான். தொல்காப்பியமே இலக்கண இலக்கிய வளங்களோட இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே இலக்கியங்கள் தோன்றி தமிழ்ல அதுல இலக்கணம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு இதை வச்சுதான் சொல்றாங்க. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. விடை: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வலையாபத்தி, குண்டலகேசி. திரும்ப படிக்கிறேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வலையாபத்தி, குண்டலகேசி. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம சிறுவினா தான் பார்க்க போறோம். அக்ரிணை பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு யாது? திணையினை, உயர்த்திணை, அக்ரிணை என இரு வகைப்படுத்தலாம். உயர்த்திணை எதிர் சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. அல்னா உயர்வு, கூட்டல் திணை. அல் திணைனா உயர்வு அல்லாத திணை, சரிங்களா, என பெயரிட்டு அழைக்கிறோம். பாகற்காய் கசப்பு சுவையுடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லா காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என அழைக்கிறோம். பாகுனா இனிப்பு சுவை, கூட்டல் அல் கூட்டல் காய். அல்னா அல்லாத, இனிப்பு சுவை அல்லாத காய் தான் பாகற்காய், சரிங்களா? தமிழோட சிறப்ப இந்த ரெண்டு வார்த்தையிலேயே நம்ம சொல்லலாம். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. விடை: தமிழ் இலக்கியங்கள் பலவும் செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, துங்கலோசை ஆகிய இனிமையான ஓசைகளையும், மோனை, எதுகை, இயைபு என்னும் சொல் இனிமையையும், செய்யுளில் இடம்பெற்றுள்ள சொல்லுக்கான பொருளும் இனிமை மிகுந்தனவாக அமைந்து உள்ளதால் தமிழை இனிய மொழி என்று அழைக்கின்றோம். நான் திரும்ப படிக்கிறேன். தமிழ் இலக்கியங்கள் பலவும் செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, துங்கலோசை ஆகிய இனிமையான ஓசைகளையும், மோனை, எதுகை, இயல்பு என்னும் சொல் இனிமையையும், செய்யுளில் இடம்பெற்றுள்ள சொல்லுக்கான பொருளும் இனிமை மிகுந்தனவாக அமைந்து உள்ளதால் தமிழை இனிய மொழி என்று அழைக்கிறோம். இத உங்க சொந்த நடையில கூட மாத்தி எழுதலாம். ஆனா தமிழ் சொற்களை மாத்தாம தெளிவா பிழை இல்லாம எழுதிக்கோங்க. இதையும் சுருக்கி எழுதலாம், இதையும் சுருக்கி எழுதலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க தாராளமா எழுதலாம். ஆனா பிழை இல்லாத தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுங்க. மூன்றாவது வினா பாருங்க. தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக. மூத்த தமிழ் மொழி என்றும், மூத்த தமிழ் மொழி என்றும், இளமையானது எளிமையானது, இனிமையானது வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொண்டது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்குவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றை செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். உங்களுக்காக நான் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கட்ஷாட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஐந்து வரிகளை நீங்க தான் உருவாக்கி செலக்ட் பண்ணி எழுதணும், சரிங்களா? இப்போ மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொண்டது ரெண்டாவது பாயிண்ட். நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது மூன்றாவது பாயிண்ட். நம் வாழ்வை செழிக்க செய்வது
நான்காவது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். அஞ்சாவது, இந்த அஞ்சு வரைக்குமே முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா அழகா எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு பாயிண்டையும் சேர்த்துக்கோங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றை செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க மொழியாகும். சரிங்களா, இதுலயே அஞ்சு பாயிண்ட் முடிஞ்சிடுது. இது வரைக்குமே நீங்க எடுத்து தனித்தனியா எழுதுனீங்கனாலும் இதுலயும் முடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும்னா இந்த பாயிண்டையும் சேர்த்துக்கலாம். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக ஆறாம் வகுப்பு முழு தமிழ் பாடத்தோட புத்தக பயிற்சியும் வினா விடையும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு.